இருந்தாங்க, இப்போ நாம் இருவர், நமக்கு ஒருவர் அப்படின்ற அளவுக்கு ஆயாச்சு. ஸோ ஒரு குழந்தையோட போதும் அப்படின்னு நிப்பாட்டிக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த ஒரு குழந்தைக்கு அப்புறம் கண்ட்ரோலாக இல்லாமல் ஃபேமிலி பிளானிங் மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்களே, அது நிஜமா சித்த மருத்துவத்துலேயும் அது இருக்கா? இப்போ ஃபேமிலி பிளானிங் அப்படின்னாவே காப்பர் டீ போடுறாங்க ஜென்ரலாக ஒரு சிலர், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபெலோபின் டியூப்ல நாட் போடுறாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு அப்புறமே இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்காக நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் காப்பர் டீ போடுறாங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காப்பர் டீ போட்டேன் டாக்டர், எனக்கு வந்து தொடர்ந்து கர்ப்பப்பையில் வந்து இது இன்ஃபெக்ஷன் இருந்தது, ஸோ காப்பர் டீ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பஸ் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகுது யூட்ரஸில் அப்படிங்கிறாங்க. அல்லது நான் வந்து நாட் போட்டுட்டேன், திருப்பி எனக்கு செகண்ட் பேபி வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதை வந்து ரீடூ பண்ண முடியலங்கிறாங்க டாக்டர்ஸ். ஸோ இதுக்கான பிரச்சனைகள் என்ன எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி பிளானிங் பண்ணாமல் எப்படி வந்து இயற்கையாகவே அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் பார்த்துக்க முடியும் அப்படின்னா, ஜெனரலாக அந்த சைக்கிள் சுழற்சி வந்து ஒரு ஒரு பெண்களுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது. அதாவது குழந்தைக்காக முயற்சி செய்யும் தம்பதியர் எப்படி வந்து ஓவுலியேஷன் டைமை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்லேருந்து 14th day வந்து அப்ராக்சிமேட்டாக அந்த ஓவுலியேஷன் டைம், இப்போ 28 நாளைக்கு ஒருக்க சுழற்சி ரெகுலராக நடக்கிறவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம 14th day சொல்கிறோம். இப்போ இதே வந்து 30 நாளைக்கு ஒருக்க பீரியட்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 16th day வந்து இந்த முட்டை வந்து வெளியே வரும். அல்லது ஒரு சிலருக்கு 26 நாட்களுக்கு ஒருக்க பீரியட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த ஓவுலேஷன் டைம் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு 12th day அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம் அப்படிங்கிற அந்த ஓவுலேஷன் டைமில் மட்டும்தான் குழந்தை வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டைமை வந்து தவிர்த்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஓவுலேஷன் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து குழந்தை ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக் ப்ரூஃப் இது. இந்த மாதிரி அவங்க நேச்சுரலாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம், அல்லது அதர் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ஃபேமிலி பிளானிங் வந்து ஒரு பெண்களோட ஹார்மோன்ஸே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சான்சஸும் இருக்குது. அதை தொடர்ந்து அவங்களுக்கு பிபி ஷூட்டப் ஆகிறதுலேருந்து நிறைய பேஷண்ட்ஸ் எனக்கு சொன்ன ஃபீட்பேக் என்னென்னா, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி கூட எனக்கு வந்து வெயிட் போடல, பட் ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு இந்த ஒபிசிட்டி வரைக்கும் இந்த ஃபேமிலி பிளானிங் கொண்டே விட்டுருது. ஸோ எல்லா பெண்களுமே வந்து நேச்சுரலாக நான் வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போடணும் அல்லது அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட ஓவுலேஷன் டைமை தவிர்த்து மற்ற நாட்களில் வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த ஓவுலேஷன் டைம் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன மாதிரியான, எப்படி நம்ம உடம்புல வந்து முட்டை வந்து கரெக்டாக வெடிச்சு வெளியே வருது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கும் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்மளோட பாடி ஹீட் வந்து நார்மலாக இல்லாமல் உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும் போதோ வந்து நமக்கு வந்து ஓவுலேஷன் டைம் தெரிஞ்சுக்க முடியும். இது தவிர்த்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நார்மலாக இருக்கிறத விட ஒரு அந்த டைமில் வந்து செக்ஷுவல் ஃபீல் ஜாஸ்தி இருக்குன்னா அது ஓவுலேஷன் டைம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து வெஜினல் ஃப்ளூய்டும் வந்து கொஞ்சம் செக்ரீட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களோட சேர்த்து அந்த முட்டை வந்து வெடிச்சு வெளியே வரும்போது லெஃப்ட் ஆர் ரைட் லோவர் அப்டமனில் லேசாக ஊசி குத்துற மாதிரி ப்ரிக்கிங் பெயின் சென்சேஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க ஓவுலேஷன் டைம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் வந்து காண்டாக்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாலே குழந்தை வந்து கண்டிப்பாக நிற்காது. ஓகே, அதே மாதிரி வந்து கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸில் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதனால என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு? அதெல்லாமே வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் தான். ஸோ அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ இதே வந்து அவங்க லாங் டேர்மாக எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கர்ப்பப்பையில் நிறைய அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், எண்டோமெட்ரியோசிஸ், பிசிஓடிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ என்றைக்குமே வந்து நேச்சுரலான மெத்தடில் போய்க்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். சூப்பர் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம டாக்டர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. டெஃபினட்டாக பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஏதாவது வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே நம்புகிறோம்.